ஆணித்தரமானது. அந்த நம்பிக்கையில் தான் நாம் பத்திரிகை உண்மையை நாங்கள் எங்கள் சங்கத்தை வெளிப்படுத்துகிறோம், சங்க அறிமுகத்தை வெளிப்படுத்துகிறோம். வருவாய்த்துறையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த பத்திரிகையில் இந்த சங்கத்தின் மாவட்ட மாநில தலைவராக நிறுவனராக எம் ராமச்சந்திரன் ஆகினார், நெல்லை மாவட்டம். இந்த சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக தருமபுரி மாவட்டத்தில் வட்டாட்சியராக பிரிக்கும் பணிபுரியும் கார்த்தி சதாசிவம் அவர்கள். மாநில பொருளாளராக சென்னை மாவட்டத்தில் வருவாய் ஆய்வாளர் பணிபுரியும் திரு நீலகண்டன் அவர்கள். இந்த சங்கத்தின் பாதுகாவலர் அறிவிச்சிருக்கோம் சார், அதை கொண்டு சொல்லுவாங்க யாருன்னு சொல்லி. இந்த சங்கத்தின் கௌரவாளர் சார் என்ன பற்றி அறிவு எனக்கு பேர் ராமச்சந்திரன், நெல்லை மாவட்டம் வருவாய்த்துறையில் துணை காசாக இருக்கிறேன். இது என்ன பற்றி அறிவிப்போம், அடுத்த அறிவு தான் எனது மக்களை பற்றி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து வருவாய்த்துறையில் எஸ்எஸ்டி அலுவலர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கருத்தை. காலங்காலமாக வருவாய்த்துறையில் எல்லா சமூகத்தினரும் அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் இடமாற்றத்தையும் மிகவும் சுலபமான வழியில் பெற்றுள்ளதான். ஆனால் எஸ்எஸ்டி அலுவலர்கள் மட்டும் என்ன காரணம் தெரியவில்லை, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. வருவாய்த்துறை நாங்கள் தமிழகம் சுற்றுப்பயணம் செய்து வருவாய்த்துறையில் வரலாற்றின் முதன் முதலாக எஸ்எஸ்டி அலுவலர்கள் மட்டும் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு வருவாய்த்துறை எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் என்று சொல்லணும். இந்த சங்கத்திற்கு பாதுகாப்பாக எங்களது குறைகளை சொல்வதற்காக நாங்கள் முக்கியமான இரண்டு பேர் அணுகினோம். அவங்க தான் மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அக்கலை அவர்களும், இன்னொரு நபர் தன் வாழ்நாளில் எஸ்எஸ்டி அலுவலர்களுக்காகவே தன் வாழ்நாளை தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கத்துக்கு கௌரவ ஆலோசகராக ஐயா அவர்களை பணியாற்ற நாங்கள் அனுமதி கேட்கிறோம். அவங்கள் எங்களுக்கு உண்மையான கோரிக்கையை ஏற்று பரிசீலனை செய்து அனுமதி அளித்தார்கள். அவங்களுக்கு எங்கள் வருவாய்த்துறை சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த அமைப்பானது 2019 ஆகஸ்ட் 15 உருவாக்கிட்டோம். கடந்த 10 மாதங்களாக இந்த அமைப்பை ஒவ்வொரு மாவட்டமாக தகுந்த வழிமுறையுடன் கொண்டு சென்றோம். ஆரம்பிக்கும் போது பல தடைகள் வந்தது, பல வேலைகள் பல பிரச்சனைகள் வந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் எங்கள் லட்சிய பாதை அடைந்தே தீவோம் என்ற குறிக்கோளுடன் தான் நாங்கள் செயல்பட்டோம். அதன் வெற்றிக்கணி ஐயா மூலமாகவும் மாண்புமிகு ஐயா பேரரசுக்கு இந்த தகுதி கிடையாது, மத்திய அமைச்சர் மூலமாகவும் கிடைக்கப்பட்டது.
இந்த சங்கம் பயணம் எங்கள் மக்களுக்கு என்னைக்கு முழுசாக எங்கள் தேவை பூர்த்தி அடையதோ அன்னைக்கு இந்த சங்கம் செய்யும். அதுக்கு எங்களுடைய பணி தொடரும். அதே நேரத்தில் உணர்வுபூர்வமான சங்கம் உருவாக்குகின்ற ஒரு கோரிக்கை. அரசு ஊழியர்கள் சங்கம் இருக்கிறது, ஆசிரியர்கள் சங்கம் இருக்கிறது, இப்படி பல சங்கங்கள் இருந்தாலும் வருவாய்த்துறையில் கடநிலையிலிருந்து அதன் நடுநிலை வரை பணியாற்றுகின்ற வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு அது SC ST சங்கம் வேண்டும் என்று சொல்லி ராமச்சந்திரன் அவர்களும் பொருளாளர் நீலகண்டன் அவர்களும் சொன்னார்கள். அதற்கான திட்டமிடுதலை மத்திய அமைச்சர் ஆனந்தாஸ் அத்வாலையிடத்தில் அவருடைய ஒப்புதலோடு, மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலையுடைய ஒப்புதலோடு இந்த சங்கத்திற்கு அனைத்து உதவிகளையும் செய்து இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு அந்த சங்கம் பதிவு பெற்ற அன்றைக்கே மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சங்கமானது வருவாய்த்துறையில் இருக்கின்ற கடைநிலை ஊழியர்களிருந்து அதில் மேல்பட்ட ஊழியர்கள் வரைக்கும் SC ST என்று அந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற இந்த சங்கம் திறம்பட செயல்படும். அதில் பணியாற்றுகிறவர்களுக்கு காணப்படுகிற இன்னல்களை போக்குவதற்கு இந்த சங்கம் பாடுபடும். இது அரசியலுடைய பின்பலம், அரசியலுடைய ஆளுமை என்று அல்ல. ஒரு மதிப்புக்குரிய மத்திய சமூக நீதி அமைச்சராக இருக்கின்றபடினால் அவர் இந்த சங்கத்தினுடைய புரவலராக இருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதை பத்திரிகையாளர் மத்தியிலே அதற்கான நாட்காட்டியையும் அதனுடைய சங்கத்தினுடைய புரவலராக இருக்கின்ற மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலையுடைய வழிகாட்டுதல்படி இந்த சங்கம் செயல்படும். இது மக்களுக்காக பணி செய்கின்ற இந்த வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு இருக்கிறதான பாதுகாப்பு சங்கமாக இது செயல்படும். முற்றிலுமாக மக்களுக்கும் மக்களோடு பணி செய்கின்ற அவர்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். நீதி நியாயங்களை வென்றெடுக்க அவர்கள் பாடுபடுவார்கள் என்பதை இந்த வேளையிலே பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துள்ளார்.